ஆவுடி குமார் சார் சிறையில் இருக்கிற ஒருவருக்கு அவர் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறவராக இருந்தால் அவர் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அமைச்சர் கிளைம் பண்ணிக்கிறார் இதில் என்ன பிரச்சனை இல்லை இதில் இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை செந்தில் பாலாஜி கிளைமே பண்ணலன்னு நான் சொல்கிறேன் ம் அரசாங்கமே அவர் குண சிறைத்துறையே அதை வந்து தட்டில் வச்சு அவரை வரவேற்று அவர் விருந்தினராக அங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க மருத்துவர்களுடைய விருந்தினர் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் ஓய்வெடுப்பதற்காக இருக்கின்ற அறை அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள பொறுத்த வரைக்கும் அதுதான் விருந்தினர் மாளிகை அதுல இருக்கிறதுல நவீன வசதிகள் அதிகம் உள்ள ஒரே இடம் அதுதான் இதை விட என்ன விளக்கம் சொல்லணும் ஆனா ஆனா இத உள்ளுக்குள்ள அது நடந்துதா நடக்கலையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு இல்ல இல்ல நடந்துதா நடந்துதா இல்லையான்றதை விட இதை விட கூடுதலாக நடந்திருக்கும் குறைச்சலா வெளியே வந்துருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன சார் ஆமாங்க நீங்க இன்னைக்கு சிறைத்துறை டிஐஜி முருகேசன் அவர் வந்து வாக்கிங் போறதுக்கு இதுக்கு முன்ன ஜெயிலுல தான் வாக்கிங் போகணுன்றது செந்தில் பாலாஜி அங்க உள்ள போற வரைக்கும் தெரியல இப்போ அங்கே தான் வாக்கிங் போக முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிற மற்ற கைதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்காம டெய்லி செந்தில் பாலாஜியோட போய் ஒரு வாக்கிங் ட்ரெஸ்ல ஆலோசனை பண்ணிட்டு வர நீங்களும் சேர்ந்து வாக்கிங் போன மாதிரியே பார்த்த மாதிரியே பேசுறீங்களே சார் எங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து அதாவது இவங்க வந்து ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் வேணா வளர்ச்சி பிடிக்கலாம் மிரட்டி வைக்கலாம் ஆனால் சமூக ஊடகங்கள் ஏதோ ஒரு திசையிலேருந்து எப்படியாவது ஒரு காத்துல நியூஸ் வந்துட்டு தானே இருக்குது இவங்க வந்து சிறைக்குள்ளே எல்லா சலுகையும் அனுபவிக்கிறதுக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஐடியா தெரிய சொல்ல அது வெளியே வர்ற வெளியே விடுறவங்களுக்கு ஏதாவது இதில் நூறில் ஒரு பங்காவது வெளியே தெரியாதா இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வும் இன்னைக்கு வந்து சிறையில் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறத விட நான் இது பகிரங்கமாக நடந்தது என்ன ஆச்சரியம் இருக்குது இப்போவாவது நீதிமன்ற காவலில் இருக்கிறாங்க சிறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க நீதிமன்ற காவல்னா நீதிமன்றமே நேரடியாக காவல் காக்குறது இல்லை சிறைதான் காவல் காக்குது நீதிமன்றத்தினுடைய கட்டளைப்படி அவர்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு குற்றவாளி சிறைக்கு அனுப்புறது எதுக்கு தடை குற்றவாளி நீதிமன்றத்தால் அவர் குற்றத்தில் ஆதாரம் இருக்கிறது அதனால் இவர் நீங்க நான் சொல்றது வேற நீங்க சொல்றது வேற பதினைஞ்சு நாள் இவர் வந்து தடைப்படுத்தி வைக்கிறாங்க அதுதான் பொருள் அது அவர் பதினஞ்சு நாள் அவரை தடைப்படுத்தி அந்த சிறையை விட்டு வெளியே போகக்கூடாது இவரை பற்றி இவர் வெளியே இருக்கவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது வெளியே இருக்கவங்க இவரோட தொடர்பு கொள்ளக்கூடாது என்றதுக்கு தான் த தடைப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம் அப்போது இவர் தடைப்படுத்தி அங்கே வச்சிருக்காங்க அப்படி தடைப்படுத்தி வச்சிருக்கிற ஒன்று இப்போவாவது நீதிமன்ற காவல் ஆனால் ஓமந்தூர் ராமசாமி ஓமந்தூர் மருத்துவமனையில் அப்போ அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இருந்தார் அவங்களுடைய அவர் வீட்டிலேயே அவங்க அமலாக்கத்துறை விசாரணை செய்ய சொல்ல யாரையும் உள்ளே விடலை ஆலந்தூர் பாராதி பாரதிபம் வாசலில் காத்து காத்து ஏமாந்து வந்தார் அப்படி இருக்கிறவரை அங்கேயே போய் முதலமைச்சர் பார்த்தாரே அங்கேயே போய் அமைச்சர்கள் பார்த்தாங்களே அங்கேயே போய் சபரிசன் பார்த்தாரே அப்போது இதை நான் சட்டத்தின்படி அது பார்க்க முடியுமா

அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் அதை நான் வந்து இல்லைன்னு சொல்லலை அது சட்டத்தில் உள்ளது நான் கேட்கறது இவங்களுக்கு நீதிமன்றத்தில் ஒரு இவங்க இதுக்கு இதெல்லாம் எதிர்நோக்கி ஒரு சலுகையை வாங்கியிருந்தாங்க என்னன்னா இவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் புடல் சிறையில் மருத்துவமனையில் வைத்து சிறை சிகிச்சை தரலான்னு சொன்ன ஒரு வரியை வச்சுக்கிட்டு அங்க ஒரு இவருக்கு அந்த ஓய்வரையே சொகுசு மாளிகையே வந்து சிறை கூடத்தை வந்து மருத்துவமனையை மாற்றிருக்காங்க ஆனா ஆனா இது நாளைக்கு பெரிய பூதாகரமாக வெடிச்சுதுன்னு வைங்களேன் சிறைத்துறை டிஐஜியும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும்தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு சட்டத்துறை அமைச்சர் கூட அதுக்கு பொறுப்பேற்கிற எனக்கு தெரியாது ஆனா சிறைத்துறை டிஐஜி பொறுப்பேற்கிறத விட நமக்கு புது பொறுப்பு உளவுத்துறையில் ஒரு கூடுதல் பதவி கிடைக்குன்றதை இவங்க நிறைவேற்றி தருவாங்கன்னு நம்பிக்கையில் ஒரு சிறை அதிகாரி அப்படிங்க இது ஒரு ஒரு அது இன்னைக்கு காவல்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்ற அரசுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சால் இந்த சருகை எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு அடுத்து ப்ரமோஷன் இதெல்லாம் நியாயமா சார் அன்றைக்கி என்ன சொன்னீங்க சென்னை மாநகர கமிஷனராக இருந்த சங்கர் ஜிவால் வந்து அடுத்ததாக டிஜிபியாக ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கறக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்க இன்றைக்கி அவர் டிஜிபி ஆயிட்டாரு அதனால அதுக்காக தான் அவங்க கொடுத்தாங்களா என்ன வேற எதுக்காக கொடுத்தாங்க பன்னெண்டு இவருக்கு முன்னால பன்னெண்டு பேர் இருக்காங்க என்ன நீங்க பேச நீங்க நீங்க என்கிட்ட இருந்து இவருக்கு முன்னால பன்னெண்டு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சிலர் இருக்காங்க இங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்ப சங்கர் திவார் கொடுத்தாங்க நீங்களே சொல்லுங்கள் நீ தான் அதை கூட சரி ஓகே நீங்கள் ஏதோ ஒரு ஹெஷ்யத்தில் சொன்னீங்க ஏதோ இந்த காக்கா உட்கார பணம் பழம் காக்கா ஆனால் உடனே நீங்கள் பாருங்க சிறைத்துறை டிஏஜி உடனே இதில் நிச்சயமாக நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு அவர் செய்து தருகின்ற ஏங்க இன்னைக்கு சிறைத்துறை ஐஜி வாக்கிங் போகிற இடம் எது அவர் வாக்கிங் போகிறாரு ஏன் செந்தில் பாலாஜி இருக்கிற நிறைய சுற்றி சுற்றி தான் வாக்கிங் போகணுமா சார் அவர் அமைச்சர் அவர் கேபினட்ல அமைச்சரு சார் சரிங்க

நீங்கள் சிறையில் போய் எந்த இது பார்க்கணுன்னா கூட அந்த நம்பரை சொன்னால் தான் பார்க்க விடுவாங்க அந்த எந்த அவருக்கு பேர் அமைச்சர்ன்றதோ அவர் வந்து வழக்கறிஞர்ன்றதோ அவர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாருன்றதோ அது 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 எல்லாம் சிறைக்கு வெளியங்க நீங்க சிறையில் இருக்கிற எல்லாரையும் ஒரே சமமா பார்க்கணும் சிறையில் எல்லாருக்கும் ஒரே வசதி தரணும் சமமா பார்க்கலங்கிறீங்களா நிச்சயமா சமமாக பார்க்கல மட்டும் இல்லை அதாவது அவரை வந்து அமைச்சராக தான் பார்க்கறாங்க முன்னாள் டிஜிபி துரை அவர்களுடைய சொன்ன நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்னைக்கு இருந்த உளவுத்துறை ஜாபர் ஷேட் என்னாச்சு எத்தனை வழக்குகள் அவருடைய எத்தனை ஆடியோ வந்தது இன்னைக்கு கலைஞர் டிவிக்கு அவர் பணம் எங்கெங்க வசூல் பண்ணி கொடுத்தாருன்னா ஆடியோ வந்தது அதனால ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக எத்தனை நீதிமன்றங்களுக்கு போனார் இவ்வளோ பாதிக்கப்பட்டார் அதனால இன்னைக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஆனால்